பல்லடம் அருகே முகக்கவசம் அணிய வற்புறுத்தியதால் நடத்துனர் மீது தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல்லடத்தில் இருந்து மாலுமிச்சம்பட்டி என்ற இடத்திற்கு சென்று கொண்டிருந்த போது பேருந்தில் முகக்கவசம் அணியாமல் 3 பணியின் தொழிலாளர்கள் பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதனை தட்டிக்கேட்டு நடத்துனரை 3 பேரும் தாக்கியதாக கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் மதுபோதையில் சில்லறை கொடுத்து டிக்கெட் எடுப்பதில் பிரச்சினை செய்ததாக நடத்துனர் புகார் அளித்துள்ளார். அடிபோதையில் வந்து படியில் இருந்தாங்க, மாஸ்க் எதுவும் போடல, மாஸ்க் போட சொல்லி நான் சொன்னேன், போய் வாங்கிட்டு வந்துட்டு படியிலேயே தொங்கிட்டு இருந்தாங்க, வண்டி நிறுத்தி படியை விட்டு மேலே ஏற்றினுங்க. அப்புறம் 50 ரூபா கொடுத்து 3 டிக்கெட் வாங்கினாங்க. அவங்க போகிற ஊருக்கும் 21 ரூபா 1 ரூபா கொடுன்னு கேட்டேன், இல்லைன்னு சொன்னாங்க, 30 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டேன். அதுக்கு கீழே இறங்கியில் அந்த மாஸ்க் போட சொன்ன ஒரே காரணத்துக்காக ஆலமரம் பஸ் ஸ்டாப்பில் வந்து என்னை தாக்கிட்டு படியில் நிற்க நின்று இறக்கி ஆள் ஏற்றிட்டுருக்கு. என்னை தாக்கிட்டு ஓடினா அவனை எட்டி பிடிச்சி ஸ்டேஷன் கொண்டு போகலான்னு இருக்கையில் அவன் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி 10-20 பேர் வந்து என்னை தாக்க வந்தாங்க. அதில் அரசு பேருந்து நடத்துனர் தன்னை தாக்கியதாக கூறி பிரணேஷ் என்ற தொழிலாளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் 2 தரப்பினரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.